ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த ஒரு நபரை சேலம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து நூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டனர் ஆந்திராவில் இருந்து பெங்களூருவுக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சேலம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட நிலம்பரி சோதனை சாவடியை கடக்க முயன்ற மினி லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அதில் நூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த பெங்களூரு கனகபுரா பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பாபு என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்